நம்ம சென்னையில் என்ன பருவநிலைன்னே தெரியல திடீர்னு மழை பெய்யுது திடீர்னு வெயில் அடிக்குது ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு பருவநிலை இதில் முதல்ல பாதிக்கப்படுறது சிறு வயது குழந்தைகள் தான் இந்த மழையினால் தொண்டை பிடிச்சிக்கும் இல்லை வந்து ஒரு இருமல் வரும் வரட்டு இருமல் வரும் சைனஸ் வரும் மூக்கில் ஒழுகிட்டே இருக்கும் ஸோ இது மாதிரியான விஷயங்கள் வரும்போது உடனே என்ன பண்ணுறது சரி ஆன்டிபயோட்டிக் போடலாமா இல்லை வந்து அவங்களுக்கு ரன்னிங் நோஸ் இருக்குது ரன்னி நோஸ் இருக்குது இல்லாட்டி வந்து தூமிக்கிட்டே இருக்காங்க ஒரு வந்து ஆன்டிஹிஸ்டுமின் போடணுமா என்ன பண்ணுறது இப்படின்ற இதுல நம்ம மருந்துகள் கொடுத்துட்டே இருப்போம் ஆனா இதெல்லாம் வராம தடுக்கிறதுக்கு வீட்லயே யார் வந்தா ஈஸியா ட்ரீட் பண்றதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸலண்டான ஒரு ஆயுர்வேதிக் தான் இந்த அதிமதுரம் மதியஷ்டி அப்படின்னு சொல்லப்படுகின்ற கிளைசரிசா கிளாப்ரா அப்படின்றது தான் இதனுடைய லேட்டின் பேர் ஸோ இந்த மத்தி வந்து அதோட முக்கியத்துவம் எப்போ தெரிஞ்சதுன்னா இந்த கோவிட் டைமில் தாங்க இந்த கோவிட் டைமில் வந்து நிறைய பேருக்கு கோவிட் வைரஸ் உடனே நிறைய பேர் வந்து ஒரு வாரம் பத்து நாள்னு ஃபீவர் அதுக்கப்புறம் லங்ஸு பிரச்சனை அப்படின்ட்டு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஆனால் இதில் வந்து நிறைய பேர் ஈஸியாக அதுலேருந்து வெளில வந்துட்டாங்க அந்த ஈஸியாக வந்து அவங்கள பெரும்பாலானவர்கள் வந்து எதிர் இந்த அதிமதுரம் சூர்ணம் யூஸ் பண்றதோ இல்லாட்டி இந்த கபசுர குடிநீர் யூஸ் பண்றதோ இதை யூஸ் பண்ணி தான் வெளியில வந்தாங்க அதிமதுரத்தோட பேக்ரவுண்ட் நம்ம போய் பார்த்தா இந்த சார்ஸ் கோவிட் வைரஸ்க்கு எதிர அதிமதுரத்தோட ஆக்டிவிட்டீஸ் வந்து எக்ஸலண்டாக இருக்குது அப்படின்ட்டு ரிசர்ச் பேப்பர்ஸே உண்டு ஸோ இதில் வந்து என்னன்னா இந்த வைரஸ்கள் கோவிட் வைரஸ்கள் வந்து பல்கி பெருகாமல் இருப்பதற்கும் இந்த வைரஸ்கள் வந்து எதிர் உங்களோட பேரானைசல் சைனசஸ்லையோ இல்லை லங்ஸ்லேயோ போய் தங்கி அதோட வியாதியை உண்டு பண்ணாமல் இருப்பதற்கும் இந்த அதிமதுரம் வந்து அது ஒரு தடுப்பு அரண் மாதிரி இருந்து காப்பாத்துது அப்படின்ட்டுன்னு நல்ல ரிசர்ச் பேப்பர் மூலமா நிரூபணம் ஆயிருக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கோவிட் எல்லாம் இல்லை போயிடுச்சு அப்படின்ட்டு கோவிட் எங்கயுமே போல இன்னொரு ஒரு ஃப்ளூ வைரஸ் மாதிரி நம்மளை சுத்தி சுற்றிட்டு தான் இருக்கு என்ன நமக்கெல்லாம் அடிக்கடி பழகிட்டதால இப்ப வந்து கவலைப்படுறது இல்ல கோல்டு தும்மல் வந்தாலும் இது இன்ஃப்ளூயன்சா வைரஸா இல்ல கோவிட் வைரஸா நம்ம அதை பத்தி பார்க்கறது இல்லை ஆனால் வை கட்டாயம் இந்த வைரஸ் எக்ஸ்பெஷலி இது மாதிரியான மழை டைம்ல யாரும் மழையும் வெயிலும் மாறி மாறி வர்ற டைம்ல வந்து ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் ரொம்ப காமனாக இருக்கிறதால இந்த அதிமதுரம்ன்றது வாங்கி எப்பயுமே வீட்டில் வச்சுங்க அதிமதுரம் மதுரம் வந்து ஒரு ஸ்டெம்ஸ் மாதிரி கிடைக்கும் அது நீங்க கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு எல்லோயிஷ் கலர்ல அந்த ஸ்டெம் இருக்கும் இது அதிமதுர சூர்ணம் வந்து எல்லா வித நாட்டு மருந்து கடையிலையுமே கிடைக்குங்க இதற்கு வந்து மதுரம் குரு ஸ்னிக்தா அப்படின்ற ஒரு குணங்கள் உண்டு அதாவது இது சாப்பிடும் ஒரு தித்திப்பு சுவை அதுக்கப்புறம் ஒரு லைட்டாக ஒரு துவர்ப்பு சுவை சுவை இருக்கும் இந்த அதிமதுரம்ல இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா முக்கியமாக ஒரு தொண்டை கரகரப்பு இருக்கு இல்ல வந்து தொண்டையில வலி தொண்டை வலி இருக்கு ஆறு ஒரு வரட்டு இருமல் இருக்கு அப்படின்னா அதிமதுரம்ன்றது எக்ஸ்டா யூஸ் பண்ணும் இதுக்கு கண்டியம் அப்படின்ற ஒரு குணம் உண்டு கண்டியம்னா என்ன தொண்டையில இருக்கிற வோக்கல் கார்ட்ஸை வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கா பண்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால இப்ப எக்ஸ்பெஷலி இருமல் வந்துருச்சுன்னாலே பாத்தீங்கன்னா குரல் மாறி போயிடும் இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒரு கரகர கறகரையான குரல் வந்துகிட்டே இருக்கும் ஆறு அதிகமா பேசுறவங்களுக்கு நிறைய பாட்டு உங்களுக்கு எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா சின்ன அதிமது துண்டு வந்து வாயில அடைக்கிப்பாங்க அந்த அதிமது சாரும் அந்த எச்சிலும் சேர்ந்து அவங்க தொண்டையில முழுங்க முழுங்க அந்த தொண்டையில ஏதாவது இன்ஃபேஷனோ புண்ணோ இருந்தா வந்து அது ஈஸியா ஆறிடும் இந்த அதிமதுர சூர்ணம் வந்து ரெண்டு மூணு விதத்துல நீங்க உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நெக்ஸ்ட் அதை வந்து டெய்லியே ஒரு சின்ன டோஸாக கொடுக்கலாம் ஒரு என்ன சொல்றது ஒரு இம்யூனிட்டி பூஸ்டிங்காக நீங்க டெய்லியே கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம்னா ஒரு மூணு கிராம் பவுடர் ஒன்று எடுத்துங்க மூணு கிராம்னா ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு பவுடர் இதை வந்து நீங்கள் தேனில் கலந்து கொடுக்கலாம் எக்ஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு வந்து இருமல் நிறையா இருக்கு ஆர் வந்து தொண்டையில் சளி இருக்கு ஆர் கொஞ்சம் ட்ரை காஃபாக இருக்குன்னா இதை வந்து அவங்க நீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு வேளை ஒரு மூணு அளவு தேன்ல கலந்து கொடுக்கலாம் இல்ல அவங்களுக்கு தொண்டையில அது மாதிரி எல்லாம் பிரச்சனை இல்லை ஆனா காலைல எழுந்திருச்சா இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் சளி மாதிரி சேர்ற மாதிரி இருக்கு அது தொண்டை முழுங்க முடியல தொண்டையில வலி இருக்கு அப்படின்னா இதே அதிகமத்திரத்தை நீங்க கஷாயமா வச்சு கொடுக்கலாம் அதே மூணு கிராம் பவுடர் ஒரு நூறு எம்எல் தண்ணி போட்டு கொதிக்க விட்டு வடிகட்டிட்டு அதை வச்சு அவங்கள வந்து கொப்பளிக்க சொல்லலாம் அது மாதிரி டீப் த்ரோட் கார்க்லிங் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த கொப்பளிப்பு லைக் தலை இப்படி மேலே தூக்கி கொப்பிளிக்கும் போது அந்த த்ரோட்ல எல்லாம் அந்த இது பட்டு அந்த கஷாயம் வந்து வாஷிங் மாதிரி ஆகி அந்த புண்ணெல்லாம் வந்து ஈஸியா ஆகும் இல்லை அவங்களுக்கு வந்து அதிகமாக இருமே இருமி செஸ்லலாம் ஒரே எரிச்சலாக இருக்குது அப்படின்னா இதே அத்தி மதுரை கொஞ்சம் நீங்கள் நெய்யோட கலந்து கொடுக்கலாம் ஸோ ஒவ்வொரு அனுபானத்தை பொறுத்து அதோட எஃபெக்ட் வந்து நல்லா பெட்டர் ஆகும் நல்ல உடம்பு சூடாகிடுச்சி சூட்னால வந்து நிறைய பேருக்கு இந்த கண்ணில் வந்து எல்லோயிஷா இது மாதிரி வர்றது சூட்னால மூக்குழுகிறது அப்படிலாம் இருக்கும் அது மாதிரியான குழந்தைகளுக்கு நீங்கள் அதிமதுரம் இந்த பணங்கள் கொண்டோடு சேர்த்து கொடுக்கலாம் ஒரே விதமான ஹேர்பு பல விதமான அனுபானங்களோட பலவிதமான யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது யூஸ் பண்ணிட்டு வரலாம் சரி அதிமதுரம் எல்லாருக்கும் நல்லதா அப்படின்னா சில பேரை மட்டும் பார்த்து யூஸ் பண்ணும் ஒரு அதாவது இது அதிக அளவு டோஸ் போச்சுன்னா ஒரு நாளைக்கு நீங்க வந்து பத்து கிராம் விட அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு வாந்தி கொடுக்குற ஒரு நாசியேட்டிங் ஃபீலிங் ஒன்று வரும் பொதுவாகவே ஆயுர்வேதத்துல வந்து வாந்தியை உண்டு பண்ணால் நாங்கள் அதிமதுரம் அதிக அளவுல கொடுப்போம் சோ இதை அதிக அளவுல சாப்பிடும்போது ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் வரலாம் அது மாதிரி அவங்களுக்கு அதனால பத்து கிராம் டோஸை தாண்டவே கூடாது அதே மாதிரி பெரியவர்கள் வந்து ஒருவேளை பிபி மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க ஹை பி பிபி அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா அவங்க அதிக அளவுல இந்த அதிக மந்திரம் எடுத்துக்கூடாது ஏன்னா அது அவங்களோட பிளட் ப்ரெஷர் வந்து இன்னும் அதிகப்படுத்தலாம் பிரெக்னன்ட் லேடிஸோ இல்ல பிரெக்னன்ட் லேடிஸ் ஜென்ரலா வந்து எடுக்க வேணாம்னு சொல்லுவோம் ஏன்னா இது மாதிரி அதிகமாக எடுக்கும் போது அவங்களுக்கு வாமிட்டிங் உண்டாகலான்னு அதை தவிர மற்றவர்கள் எக்ஸ்பெஷலி சிறு குழந்தைகள் ஒரு நாளைக்கு மூணு கிராம் போல நீங்க வந்து ஒரு வயதுக்கு ரெண்டு வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் வந்து இது தேன்லையோ இல்லாட்டி பணங்கள் கண்டோடையோ இல்லாட்டி நெய்யோடையோ இல்லாட்டி கொஞ்சம் பால்லையோ கலந்து நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களோட இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் ஆகும் அடிக்கடி கோல்டு காஃபுன்னு அவங்க வந்து சஃபர் பண்ண மாட்டாங்க நீங்களும் அடிக்கடி ஆன்டிஸ்டமன் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு போட தேவையில்லை